முதல்வர் கவனத்திற்கு சென்ற நெல்லை வீடியோ என்ன இப்படி ஆகி போச்சு? தமிழகத்தில் சென்னையை தொடர்ந்து தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பில் சிக்கியுள்ள நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்களை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மனநிலை திமுகவிற்கு எதிராக திரும்புமோ என்ற அச்சம் திமுகவினருக்கு அதிகரித்து இருக்கிறது. திமுகவின் கோட்டை எனப்படும் சென்னையில் பெய்த கனமழை, அதை தொடர்ந்து உண்டான வெள்ளம் ஆகியவற்றால் சென்னையில் கடந்த தேர்தலை போன்று எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்குமா என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது. அதிமுகவில் தேவர் சமுதாய வாக்குகள் பிரிந்தது. இதுபோன்ற காரணங்களால் நிச்சயம் தென் மாவட்டங்களில் வெற்றி பெற்று விடலாம் என திமுகவினர் சற்று தைரியமாக இருந்தனர். ஆனால் அவற்றில் மொத்தமாக மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது தற்போது பெய்த கனமழை. எங்கு பார்த்தாலும் மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தும் நிலைக்கு தென் மாவட்ட மக்கள் வந்திருக்கின்றனர். நிலைமை இப்படி இருக்க களத்தில் இரண்டு வீடியோக்கள் தற்போது கடும் வைரலாக பரவி வருகிறது. ஒன்று, வீதிக்கு வந்த பெரியவர் ஐயோ எங்கள் ஊரை காப்பாற்றுங்கள் என நெஞ்சில் அடித்து கொண்டு அலரும் காட்சி. மற்றொன்று, பாஜகவைச் சேர்ந்த சாமானியர் செய்த உதவி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் காலை மாலை இரண்டு நேரமும் தொடர்பு கொள்ளுங்கள், என்னால் முடிந்த உதவி நான் உங்களுக்கு இலவசமாக பால் கொடுக்கிறேன், பாஜக எப்போதும் மக்களை கைவிடாது என உதவி செய்திருக்கிறார். மறுபுறம் மக்கள் தங்களுக்கும் ஆளும் அரசு ஒன்று செய்யவில்லை என்று கதறுகின்றனர். இவை அனைத்தும் முதல்வர் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. ஆளும் கட்சியான திமுகவும் முன்னாள் ஆண்ட அதிமுகவும் அமைதியாக இருக்க பாஜக வேலை செய்கிறது என்கின்ற ரிப்போர்ட் கிராம மக்கள் வரை சென்றுள்ளது. இதுவரை பாஜகவை எதிர்த்தவர்கள் கூட இப்போது பாஜக காரனே வரட்டும், இப்படித்தான் குஜராத்தில் மோடி முதல்வராக வந்தபோது மாநிலமே பூகம்பத்தில் சிக்கியது, அதை மோடி கையாண்ட விதம்தான் இன்று வரை குஜராத்காரன் பாஜகவிற்கு ஓட்டு போடுகிறான். இதேபோல் இனி பாஜக வந்தால்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என பலரும் இப்போது பரவலாக பேச தொடங்கியிருக்கின்றனர். இவை அனைத்தையும் தாண்டி அண்ணாமலை தனது என் மண் என் மக்கள் பயணத்தை ஒத்திவைத்துவிட்டு நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செல்வதாக அறிவித்திருப்பதும் தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறதாம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் முதல்வருக்கு உடனுக்குடன் தெரிய வரவே இப்போது கனிமொழி, கீதா ஜீவன் உள்ளிட்ட அனைவரும் களத்திற்கு செல்ல அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறாராம். எந்த ஊர்ல? எங்க எங்க தண்ணியில மேட்டு தெரியலையா? யாரும் வரலையா? யாருமே, நாங்க எல்லாருமே தட்டி தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சரி புள்ளி